நீ போய் அட்டெண்டரை கூப்பிட்டு அம்மா. பாரதி சிஸ்டர், டாக்டர் உங்களை உள்ளார சொன்னாங்க. மாமா பாரதி வாங்கம்மா. உங்க மருமகளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எங்களுக்கு சொல்லாதீங்கம்மா, நாங்க எதுவும் செய்யல. நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் எந்த பலனும் இல்ல. பேஷண்ட் கண்ணு முழிக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க உயிர் அவங்க கையில இல்லம்மா. இது ஏதோ மிராக்கல்னு தான் சொல்லணும். அவங்க உயிர் திரும்ப கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தாம்மா நாங்க நன்றி சொல்லணும். அவர்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி உங்க மருமக உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரிங்க டாக்டர். அம்மா தாய் மகமாய் என் மருமகள் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேமா, ரொம்ப நன்றிம்மா. பாரதி அத்தை, தங்கமே உன்னை ஒரு கைதியா பார்க்க கூடாதுன்னு எந்த வீட்டை விட்டு வெளியில வராம உன்னை ஜெயில வந்து பார்க்க மனசு இல்லாம இருந்தனும். எந்த சாமி கிட்ட மருமகளை திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வான்னு கதர்னனும். அதே சாமி என்ன உன்ன தேடி வந்து பார்க்க வச்சிருச்சுமா. மருமகளோட உயிருக்கும் என் மருமகளோட வயிற்றுல இருக்கிற குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எந்த சாமி கிட்ட கதர்னனோ அந்த சாமி உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுச்சுமா. உன்னை ஒரு குற்றவாளியா பார்க்க பிடிக்காத என்ன, உன் உடம்புல உயிர் இல்லாம அந்த கடவுள் பார்க்க வைக்க கூடாதுன்னு துடிச்சு போயிருந்தம்மா. அழாதீங்க அண்ணே, அழாதீங்க, அழாதீங்க அண்ணே. இப்பதான் பாரதி மறுபிறவி எடுத்திருக்கான்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, நீங்க அழுத அவ மனசு தாங்காது. அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்க அண்ணே, அழாதீங்க. நான் இனி அழ மாட்டேன். ஏன் பாரதி தான் எனக்கு கிடைச்சிட்டாளே, இனி நான் எதுக்கு அழணும். பாரதிக்கு அம்மா மாதிரி நான் பக்கத்துல இருக்கும் போது பாரதி அழக்கூடாது. நீ எமன் கிட்ட போராடி அவனை ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி இப்போ உன் மேல விழுந்த பழியில இருந்தும் நீ ஜெயிச்சு என் மருமகளா மகராசியா என் வீட்டுக்கு வரணுமா. அந்த நாள்ல பார்க்காம நான் தூங்க மாட்டேன். நீ இப்ப உயிர் பொழைச்சுன்னு தெரிஞ்சு வந்த அந்த சந்தோஷம், நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட பின்னாலதான் என் முகத்துல அந்த சந்தோஷம் வருமா. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்பேம்மா. அண்ணி, பாரதிக்கு உயிரையே கொடுத்த கடவுள் அவளை வெளியே கொண்டு வர மாட்டாரா என்ன? நீங்க தைரியமா இருங்க அண்ணி. பாரதிக்கு உங்களை ரெண்டு நாளா பார்க்காம இப்ப பாத்துட்டோமேங்கிற சந்தோஷம் அவ முகத்துல தெரியுது பாருங்களேன். வெற்ற கண்ணு வாங்காம உங்களே பாத்துட்டு இருக்கா. என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அதை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த மகராசி மகராசின்னு வாய் நிறைய கூப்பிட்ட உங்களை என்ன குற்றவாளியா நீங்க பாக்குற கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் என் உயிருக்கு ஆபத்து கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களை பார்க்க வச்சிட்டாரு. அத்தை, எனக்கு உயிர் பொழிச்சதை விட உங்களை பார்த்த சந்தோஷம் போதும் அத்தை. இனிமே நான் எந்த தண்டனையை வேணாலும் ஏத்துக்குவேன்.
எந்த சோதனையை வேணாலும் நான் தாங்கிக்குவேன். இத பார் பரதி, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாதுமா. என்னோட உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்திடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நிறைஞ்ச சுமங்கலியா நீண்ட ஆயுசோட வாழணும். அது என் ஆத்மா என் உடம்புல இருந்தாலும் சரி, என் உடம்பு விட்டு அது போனாலும் சரி, அப்படி உன்னை பார்த்துக்கிறதுக்காகவே போராடணும். ஏண்டாடி மாசமா இருக்கிற உன் பொண்டாட்டிக்கு மாத்திரை மருந்து எதுவும் வாங்கி தராம அவளை கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராம எங்கடா போயிருந்த? இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட உனக்கு தெரியாது. நீ எங்கடா போயிருந்த? ஏண்டா உனக்கு பாரதி மேல அக்கறை இல்லாம போயிடுச்சா? சொல்லுடா எங்கடா போன? மாமா மேல கோபப்படுறத விடுங்க. அக்கா மேல பொறுப்பு இல்லாம மாமா எங்கேயும் போகல. பாரதி அக்கா வெளியில கொண்டு வந்து பூமி மாமா ஆத்தா கிட்ட வேண்டுன வேண்டுதல பாத்தீங்களா? இங்க பாருங்க. ஐயோ பூமி, பூமி, ஐயோ என்னது? பூமி என்னடா இது? பூமி உக்கார் பவன, உக்கார் பாத்து, உக்கார் பாத்து, உக்கார் கிரீர. என்னப்பா இது? அம்மா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தம்மா. என் பாரதி தான் என்கிட்ட உண்மையை சொல்ல மறைக்கிற. உண்மையில கொலை செஞ்சிருக்க மாட்டாமா. அவளை கர்ப்பிணிய ஜெயில வச்சு பாக்குற சக்தி எனக்கு இல்ல. நீயாவது உண்மைய சொல்லு, அவளை காப்பாத்துன்னு அந்த ஆத்தா கிட்ட வேண்டாமா? வேண்ட வேண்டுதல் வீண் போலாமா. அந்த ஆத்தா என் பாரதியோட உயிரை காப்பாத்தி அவளை இந்த கொலை பழியில இருந்து காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குமா? என் பாரதி கொலை செய்யலமா? உண்மையை சொல்ல எதுக்கு பயப்படுறான்னு எனக்கு தெரியலம்மா. இனி நான் என் பாரதிக்காக பயப்பட மாட்டேன். அந்த ஆத்தா கொடுத்த சக்தி இருக்கு. என் பாரதி என்னை வெளியில கொண்டு வருவோமா. கர்ப்பிணியா இருக்கிற அவளை நான் கூடவே இருந்து கவனிச்சுக்க போறேம்மா. அவ நடலா, அவ எங்க குழந்தைய என் கையில குடுக்கற வரைக்கும் அவளை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேமா. இது என் பாரதி மேல சத்தியம்மா. பாத்துடா சத்தியம் பாரதி, உன்னை விட்டு போக மாட்டேமா. போக மாட்டோமா.